நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்று 24ஆம் தேதி ஜனவரி மாதம் 2016ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி நாளேடானது ஜனாதிபதியின் கூற்றுக்கு கூட்டமைப்பு கடும் கண்டனம், சர்வதேசத்திற்கு வழங்கிய வாக்குறுதியை மீற முடியாதெனவும் வலியுறுத்து என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்கும் போது வெளிநாட்டு நீதிபதிகளை ஈடுபடுத்தப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளமைக்கு எதிர்க்கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 30ஆவது அமர்வின் போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இலங்கையும் வழிமொழிந்து ஏற்றுக்கொண்டுள்ளது. அத்துடன் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாகவும் வாக்குறுதி அளித்திருந்தது. அவ்வாறான நிலையில் அரசாங்கமானது சர்வதேசத்திற்கு வழங்கிய வாக்குறுதியை ஒருபோதும் மீற முடியாதென வலியுறுத்தியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்க உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது. இன்றைய வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் ஹட்டன் யாழ் இபோச பஸ் சேவை அச்சுறுத்தலை அடுத்து இடைநிறுத்தம், மாற்று வழியில் சேவையை நடத்தவும் திட்டம் என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று வெளியாகி இருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபை கம்பளை கிளையினால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஹட்டனுக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையிலான பஸ் சேவை அச்சுறுத்தலை அடுத்து இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கம்பளை இபோச டிப்போவினால் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஹட்டனுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையே புதிதாக பஸ் சேவையொன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மேற்படி பஸ் சேவையினை உடனடியாக நிறுத்துமாறு கண்டிக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் பஸ் சாரதிகளும் நடத்துனர்களும் அச்சுறுத்தல் விடுத்ததை அடுத்து பஸ் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் தமிழ் மக்களின் நம்பிக்கை தகர்ந்துவிடக் கூடாது என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கிறது. தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் மீண்டும் பேச்சுக்கள் பரவலாக இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிகிறது. புதிய அரசியல் சூழ்நிலையில் தேசிய இனப்பிரச்சினைக்கு சாத்தியமான தீர்வை காண முடியும் என்ற நம்பிக்கையை எதிர்க்கட்சி தலைவரும் கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் மிகவும் உறுதிபட கூறியிருக்கிறார். தென்பகுதி அரசியல் தலைமைத்துவங்களும் அவ்வப்போது தேசிய இனப்பிரச்சினை தீர்வுக்கு சாதகமான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன என்பதாக, தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பான தீர்வு நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் உரிய முறையில் செயற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியிருக்கிறது. இன்றைய தினக்குரல் நாளேடானது சர்வதேசத்திற்கு வழங்கிய உறுதிமொழியிலிருந்து மைத்ரி பின்வாங்குகிறார் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. போர்க்குற்ற விசாரணை தொடர்பாக இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சர்வதேசத்திற்கு அளித்திருந்த உறுதிமொழியிலிருந்து தற்போது பின்வாங்குவது போல் தெரிவதாக சர்வதேச உண்மை மற்றும் நீதி வேலை திட்டம் தெரிவித்துள்ளது. இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிபிசிக்கு அளித்துள்ள பிரத்யேக நேர்காணலில் வெளிப்படுத்திய கருத்துக்கள் தொடர்பில் சர்வதேச உண்மை மற்றும் நீதி வேலை திட்டம் என்ற தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்டு இயங்கும் அமைப்பு பதில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் மஹிந்தவின் சிந்தனையும் மைத்ரியின் பாதையும் என்கின்ற தலைப்பிலே வழியாக இருக்கிறது. இலங்கையில் அரச படைகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்றதாக சொல்லப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பிலான விசாரணையில் சர்வதேசத்தின் தலையீட்டை அனுமதிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். இது தொடர்பில் உள்நாட்டு விசாரணையை இடம்பெறும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருப்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு தொடர்பில் சர்வதேச ரீதியாக விமர்சனங்களும் உருவாகியிருக்கிறது. ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு சர்வதேசத்திற்கு அவர் அளித்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்குவதாக அமைந்திருக்கிறது என கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை நிறைவேற்றுவதிலிருந்து இலங்கை அரசாங்கம் பின்வாங்குகிறது என்பது தொடர்பில் ஆராய்வதாக இந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய சுடரொளி நாளேடானது அனைத்து இன மக்களும் மேற்கும் தீர்வே வேண்டும், சந்திரிகா சுடரொளிக்கு செவ்வி என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. ஒற்றையாட்சியோ சமஷ்டியோ வேறேதும் ஆட்சியோ பெயர் முக்கியமல்ல,
தமிழ், முஸ்லிம், சிங்களம் ஆகிய அனைத்து இன மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான, போதுமானதும், நடைமுறையில் செயற்படுத்தக்கூடியதுமான தீர்வை கொடுப்பதே முக்கியமானதாகும். இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது. இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் வல்லரசுகளின் புவிசார் அரசியலில் மழுங்கடிக்கப்படும் தமிழர் பிரச்சினை என்கின்ற தலைப்பிலே வெளியாக இருக்கிறது. கடந்த ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தின் பின்னரான காலப்பகுதி சர்வதேசத்தின் உண்மையான முகத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு வழிகோலியுள்ளது. இந்த சமுத்திரத்தின் கேந்திர ஸ்தானத்தில் அமைந்திருக்கின்ற இலங்கை புவிசார் அரசியலில் எந்தளவிற்கு முக்கியத்துவம் மிக்கதென வல்லரசு நாடுகளின் நகர்வுகள் துலாம்பரப்படுத்தி இருக்கின்றன. வல்லரசு நாடுகள் எப்போதுமே தமது புவிசார் நலனை முன்னிறுத்தியே நாடுகளின் உலக பிரச்சினைகளில் தலையிடுகின்றன என்பது வெள்ளிடைமலை. ஆனால் அதனை செய்யும் போது உயரிய ராஜதந்திரத்துடன் காய்களை நகர்த்துவது முக்கியமானது. இல்லாவிட்டால் சம்பந்தப்பட்ட நாட்டில் உள்ளவர்கள் மிகவும் தரக்குறைவாக வல்லரசுகளை இடை போட வாய்ப்புண்டு என்பதாக சர்வதேச சமூகம் இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் தலையிடுவது புவிசார் அரசியலில் இலங்கை முக்கியமான கேந்திர மையமாக காணப்படுவதே ஆகும் என்கின்ற வகையிலே இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வெளியாக இருக்கிறது. இன்றைய வலம்புரி நாளேடானது சர்வதேசத்தின் பங்களிப்பு விசாரணைகளில் அவசியம், புதிய ஆட்சியிலும் குற்றங்கள் தொடர்பு, ஜனாதிபதி மைத்திரிக்கு ஜஸ்மின் சூகா பதில் என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய உதய நாளேடானது புதியதொரு வாழ்க்கை தமிழருக்கு வேண்டும், முல்லைத்தீவு பொங்கல் விழாவில் வைரமுத்து கோரிக்கை என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகளிலே வெளியாகி இருக்கின்ற சர்வதேச செய்திகள் பக்கத்தில் அமெரிக்காவை நெருங்குகிறதாம் வரலாறு காணாத பனி புயல் என்கின்ற தலைப்பிலே வெளியாகிய செய்தியில் நமது பார்வையை செலுத்தலாம். அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையை மாபெரும் பனிப்புயல் ஒன்று நெருங்குவதால் தலைநகர் வாஷிங்டனில் ஏறக்குறைய வரலாறு காணாத அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பனிப்புயலின் காரணமாக சில மணி நேரங்களில் 2 அடி உயரத்துக்கு பனி பெய்யலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சுமார் 5 கோடி பேர் இந்த பனிப்புயலின் காரணமாக பாதிக்கப்படுவார்கள் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்று வெளியாகிய பத்திரிகைகளில் இடம்பிடித்த இந்திய செய்திகள் பக்கத்தில் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு மீண்டும் நீதிமன்றில் என்கின்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கின்ற கட்டுரையொன்றிலே அமது பார்வையை செலுத்தலாம். இந்திய நீதிமன்ற நடவடிக்கைகளில் 16 குற்றச்சாட்டுகள் மீது ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்தி நீதி வரலாற்றில் ஒரு சாதனையை பதிவு செய்துள்ளது கர்நாடக உயர் நீதிமன்றமும் அதன் நீதிபதியும். தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் மூவர் மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீடு வழக்கில் உயர் நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி, குற்றவாளிகள் நால்வரையும், அவர்களுக்கு எதிராக கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் விதித்த 4 வருட சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை ரத்து செய்து விடுதலை செய்திருந்தார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர் திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் மற்றும் வழக்கை நடத்தும் கர்நாடக அரசு சார்பில் மேன்முறையீடு செய்யப்பட்டது என்பதாக அந்த கட்டுரை தொடர்ந்து செல்கிறது. இன்றைய சண்டே டைம்ஸ் பத்திரிகையானது உயர்வரி தடையிலிருந்து நுகர்வோருக்கு எவ்வித நிவாரணமும் கிடைக்கப் போவதில்லை என்ற பிரதான தலைப்போடு நிறுவனங்களுக்கு மாத்திரமே நட்டகீடு வழங்கப்படும், மக்களுக்கு வழங்கப்படாது, இறைவரி திணைக்களம் தெரிவிப்பு என்கின்ற உபதலைப்புடனும் கூடியதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய லங்கா தீப பத்திரிகையானது மஹிந்தவா மைத்ரியா குழப்பத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்கின்ற தலைப்பிலே தனது பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்திருக்கின்றது. இன்றைய வீரகேசரியின் கேலி சித்திரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து பிரிந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான குழுவினர் புதிய கட்சியொன்றை அமைக்க இருப்பதாக அண்மையில் செய்திகள் பரவலாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதனை சித்தரிக்கும் வகையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சின்னமான கை சின்னமானது கட்டிடம் ஒன்றின் மேலே அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அதனை பிடித்த வகையிலே மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அதனை பாதுகாத்துக் கொண்டிருப்பதாகவும், குறித்த கட்டிடத்தின் கீழே இருந்து கற்களை உருவியவாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் புதிய கட்டிடம் ஒன்றை கட்டிக் கொண்டிருப்பதாக இன்றைய கேலி சித்திரம் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரம் உலக பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சுவிட்சர்லாந்து பயணமாகியுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அங்கு நடத்திய பேச்சுவார்த்தைகளின் பிரகாரம் உலக பிரசித்தி பெற்ற மைக்ரோசாப்ட் நிறுவனம் உள்ளடங்கலாக பல நிறுவனங்கள் இலங்கையில் பொருளாதார முதலீடுகளை செய்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றன. அந்த வகையிலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாடு திரும்புகின்றார் என்பதனை சித்தரிக்கும் வகையில் அமெரிக்க டாலர் சின்னம் பொறிக்கப்பட்ட மிகப்பெரிய மூட்டையொன்றிலே பொருளாதார முதலீடுகள் என்று பொறிக்கப்பட்டுள்ளதாகவும்,
அந்த மூட்டையிலிருந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கீழ்நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் சித்தரிக்கும் வகையிலே இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரம் வெளியாகி இருக்கிறது. இதுவரை இலங்கை மற்றும் யாழ் பிராந்தியத்தில் இருந்து வெளியாகிய பத்திரிகைகளின் செய்திகளை நாங்கள் அலசியிருந்தோம். மற்றொரு நாளிடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.